ஃப்ரெண்ட்ஸ், நம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் புதுசாக நம் சேனலில் பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. சென்னையில் ருசியான ஃபுட்டு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறதே தேங்காய் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம். நான் ஒரு அரை கால் மூடி ஒரு மூடியில் தேங்காய் துருவி அரைச்சி அதில் பாதி நான் எடுத்துக்கிட்டேன். தேங்காய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, இஞ்சி, பச்சை மிளகாய், மூணு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் முந்திரி, உப்பு, எண்ணெய், சாதம் ஆழாக்கு வடித்து நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நான் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பாருங்கள். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுங்க. ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இஞ்சி கொஞ்சமாக, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு நாலு முந்திரி, மூணு காஞ்ச மிளகாய் லைட்டாக வறுத்துக்குங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய் பொடியும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பொன்னரமாக வறுத்துட்டு நம்ம இந்த சாதத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாதத்தில் நம்ம போட்டுக்கணுங்க. திருப்பி அடுப்பை பற்ற வச்சுட்டு தீயை கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தேங்காவை லைட்டாக நம்ம இப்படி வறுத்துக்கணுங்க. லைட்டாக இந்த மாதிரி வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயையும் இந்த தேங்காய் சாதத்தில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தேவையானதுக்கு நம்ம ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு நம்ம கலந்து விட்டுக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் தேங்காய் சாதம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. லன்ச்சுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. இது போன்ற மற்றொரு ருசியான ரெசிபியை விரைவில் மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.